தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு மக்களின் மனநிலையை கருத்தில் கொண்டு ஞாயிறு ஊரடங்கை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் விதிமீறல் சம்பந்தமான 5000 ரூபாய் அபராத கட்டணத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பெருந்தொற்றின் 3வது அலை உருமாறிய ஒமைக்ரானாக பரவுவதை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு எடுத்து வரும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக அமல்படுத்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அரசோடு துணை நிற்க கடமைப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எதிர்வரும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் தங்களின் மகிழ்ச்சியினை பரிமாறிக்கொள்ள புத்தாடை மற்றும் பொங்கல் நினைவுப் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு ஏதுவாகவும் கடந்த 2 ஆண்டுகால கொரோனா மன அழுத்தத்தை நீக்கிக் கொள்ளும் விதமாகவும் இத்தமிழர் திருநாளை அவரவர் இல்லங்களில் ஆரவாரமின்றி அமைதியாக கொண்டாடுகின்ற வகையில் பொது போக்குவரத்தை முடக்கி வைத்து வணிக நிறுவனங்களை உரிய கட்டுப்பாடுகளுடன் திறந்து வைக்க அனுமதிக்கலாம் என்பதே பொதுமக்களின் பொதுவான கருத்தும் வணிகர்களின் வாழ்வாதார சூழலும் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அரசின் கனிவான கவனத்திற்கும் பரிசீலனைக்கும் கொண்டுவர கடமைப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தை முடக்கி வைத்திருப்பதனால் பொதுஜன நடமாட்டம் தவிர்க்கப்பட்டு ஆங்காங்கே அருகில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர்கள் செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டு நெருக்கடியோ மக்கள் கூட்டமோ இல்லாமல் வணிக நிறுவனங்கள் இதர நாட்களில் இயங்குவதை விட குறைவான வாடிக்கையாளர்களோடுதான் இயங்கும் நிலை உருவாக்கப்படும். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொதுமக்கள் நலன் கருதியும் வணிகர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டும் விழாக்கால மக்களின் மனநிலையை முடக்கி வைக்காமல் பொங்கல் திருநாள் வரை ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கை அவசியம் தள்ளி வைத்திட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் அன்புடன் வேண்டுகிறோம். மேலும் சென்னை மாநகராட்சியின் சார்பில் வணிகர்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் அபராதம் விதிக்கும் நடைமுறையில் கொண்டு வந்துள்ள மாற்றம் ஏற்புடையதல்ல. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மட்டுமே வருமானம் உள்ள வணிகருக்கு விதிமீறலை சுட்டிக்காட்டி அதிகாரிகள் 5000 ரூபாய் அபராதம் விதிப்பது என்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்துவிடும் என்பதை அரசும் மாநகராட்சியும் கவனத்தில் கொண்டு தற்போது அமல்படுத்தியுள்ள அபராத கட்டண விதிப்பை தவிர்த்திட வேண்டும் என அனைத்து வணிகர்கள் சார்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வேண்டி கேட்டுக் கொள்கிறது. அரசு அறிவித்திருக்கின்ற அறநிலையத்துறை சார்ந்த திருக்கோவில்கள் நடை திறப்பு வார இறுதி நாட்களான வெள்ளி சனி ஞாயிறு நாட்களில் இல்லை என அறிவித்திருப்பதை மறுபரிசீலனை செய்து முழு ஊரடங்கு நாட்களில் மட்டும் பொதுமக்கள் தரிசனத்திற்கு தவிர்த்திட வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார்.